Hello everyone, welcome to Developers Life. I am Sena. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா வீக்லி டெக்னிக்கல் அனலைஸ் 13 மார்ச் 2022. ஸோ ஓகேங்களா, இந்த வாரத்தில் நடந்த விஷயங்கள் அது மட்டும் இல்லாமல் ஒரு வீக்லி டெக்னிக்கல் அனலைசஸை பார்க்கலாம். நம்ம வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோம்னா பேங்க் நிஃப்டி அண்ட் நிஃப்டியோட அனலைசஸ் பார்க்கலாம். அதுக்கடுத்து லாங் டேர்ம் ஸ்டாக்ஸ் என்னென்ன இருக்குதுன்னு பார்க்குறோம். அதுக்கடுத்து சப்ஸ்கிரைபர் கமெண்ட்ஸ் பார்க்கலாம். இது ஒன் பை ஒன்னாக நம்ம பார்க்கலாம் ஓகேங்களா. ஸோ நம்ம வந்து பேங்க் நிஃப்டி அண்ட் நிஃப்டி பார்க்குறதுக்கு முன்னாடி, ஸோ இப்போதைக்கு உள்ள ரஷ்யன் நியூஸ் பார்த்திங்கன்னா அவங்க வந்து கிவினை டவுனை வந்து அவங்க கேப்சர் பண்ணுறதுக்காக பயங்கரமாக போராடிட்டு இருக்காங்க. ஸோ என்னோட ஐடியான்னு இல்லை, மேக்ஸிமம் நான் எல்லாரோட இதுவும் என்னென்னு நினைக்கிறீங்கன்னா அந்த கிவியிலேருந்து இந்த சைடு இந்த மேப்பில் தெரியுது பாருங்களேன், இந்த உக்ரைனை ரெண்டாக பிரிச்சுருவாங்க. ஸோ இது ரெண்டாக பிரிச்சுட்டு ரஷ்யா வந்து அவங்க சைடு எடுத்துக்கிடுவாங்க. ஸோ இதுதான் நடக்க போகுது. அண்டு செகண்ட் விஷயம் என்னென்னா, ரஷ்யா மேலே கொடுத்துருக்க அந்த பேன்னால் இப்போ என்ன நடக்க போகுதுன்னா, ஆக்சுவலி நிறைய பொருட்களோட விலை ஏறப்போகுது. நிறைய திங்ஸ், நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் உக்ரைன் பார்த்தீங்கன்னா செகண்ட் லார்ஜஸ்ட் சன்ஃப்ளவர் ஆயில் எக்ஸ்போர்ட்டர். ஸோ அதனால சன்ஃப்ளவரோட ஆயிலோட விலை ஏறப்போகுது, பெட்ரோலோட விலை ஏறப்போகுது, ஃபெர்டிலைசர் அது சம்மந்தமான விலையும் ஏறப்போகுது. ஸோ இது மாதிரி நிறைய பொருட்கள் விலை ஏறப்போகுது. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னா, ரஷ்யாவிலேருந்து எதெல்லாம் லார்ஜஸ்ட் இது எக்ஸ்போர்ட் ஆகுது, உக்ரைன்லேருந்து எதெல்லாம் லார்ஜஸ்ட்டாக இது எக்ஸ்போர்ட் ஆகிட்டுருக்கு, அந்த மாதிரி இதெல்லாம் நீங்கள் வந்து தேடி அந்த மாதிரி ஸ்டாக்ஸில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுக்கறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்கள் பிப்ரவரி 14th நான் சொல்லியிருந்தேன் ஒரு வீடியோவில், மார்ச் 10th வரையும் வெயிட் பண்ணுங்கன்னு. ஆல்ரெடி 10th வந்துருச்சு, ரிசல்ட் அனௌன்ஸ்மெண்ட் ஆகிடுச்சு. ஸோ இன்னமே நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணிடலாம். இன்னமே நீங்கள் பார்த்தீங்கன்னா எந்தெந்த ஸ்டாக்ஸ்லாம் உங்களுக்கு வந்து நெகட்டிவில் இருக்கோ, நீங்கள் ஹோல்ட் போட்டிருக்கீங்களோ அந்த ஸ்டாக்கில் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக இன்வெஸ்ட்மெண்ட்டை ஆரம்பிச்சிடணும். இதுக்கப்புறம் மார்க்கெட் கரெக்ஷன் வராதுன்னு தான் எல்லோரும் எதிர்பார்க்குறாங்க. ஸோ இப்போ இப்போவே பாருங்களேன், நிஃப்டி வந்து நல்லா இங்கே அடி ஆகிட்டு 15,500 போயிரும்னு நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. மறுபடியும் எல்லாம் கேப் கேப் அப் ஆகி சரி சரசன்னு மேலே இருந்துச்சு, அப்புறம் மறுபடியும் டவுன் ஆயிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் வந்து என்னென்னா, இப்போ சைனாவில் மறுபடியும் ஒரு கோவிட் வருதுன்னு ஒரு பொருளையை கிளப்புறாங்க. ஸோ இப்போ வந்து என்னென்னா, நீங்கள் வந்து இதை வந்து நியூஸ் பேஸ்டாக இது ரன் ஆகிருக்க போகுதுன்னு எனக்கும் தோணுது. ஏன்னா இது வந்து ஃபினான்சியல் இயர் எண்டு மார்ச் வந்து முடிய போகுது, அதனால் வாலடிலிட்டி ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து நீங்கள் உடனே எல்லாத்தையும் போய் வாங்கிறாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணலாம். நீங்கள் எந்தெந்த ஸ்டாக்கில் ஹோல்டிங்கில் போட்டிருக்கீங்களோ. ஸோ இப்போ என்னோட ஐடியா என்னென்னா, இந்த க்ரீன் கலரில் மென்ஷன் பண்ணியிருக்கேன்ல, ஒரு 16,800 மேலே போனால் ஒரு நல்ல ஒரு அப் ட்ரெண்ட் வரும்னு நம்ம எதிர்பார்க்கலாம் நிஃப்டியில். அதே இது பேங்க் நிஃப்டியில் பாருங்கள், இந்த ப்ளூ கலரில் போட்டிருக்கீங்களா 35,600, இதுக்கு மேலே போனால் ஒரு அப் ட்ரெண்ட் வரும்னு எதிர்பார்க்கலாம் பேங்க் நிஃப்டி அண்ட் நிஃப்டி. ஸோ அதுபடி பார்த்தீங்கன்னா, இப்போ நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, நிறைய ஸ்டாக்ஸை பற்றி கேட்டிருந்தீங்க. ஸோ அதில் வந்து எஃப்சிஎஸ் சாஃப்ட்வேர் வந்து ஒரு யூடர்ன் கொடுக்குற மாதிரி எனக்கு தெரிஞ்சிருக்கு. ஸோ நீங்கள் யாராவது ஹோல்டில் போட்டிருக்கீங்கன்னா அதை வாங்க ஆரம்பிக்கலாம், மறுபடியும் வாங்க ஆரம்பிங்க. அண்ட் இது அப்பர் சர்க்கியூட்டில் இருக்கிறனால நீங்கள் வந்து ஒரு டவுட் கேட்கலாம், வாங்க முடியலேன்னு. நீங்கள் டெய்லி ஆர்டர் போடலாம், அந்த ஆர்டர் போட்டிங்கன்னா மார்க்கெட் ப்ரீ ஆர்டர்ன்னு இருக்குது ஜெரோதாவில். ஸோ அந்த ஆர்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு அப் ட்ரெண்ட் கொடுக்கறதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது, அதாவது ஆர்டர் எக்ஸிக்யூட்டிவ் ஆகிறதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது. இங்கே பாருங்கள், கரெக்டான இந்த இதெல்லாம் நான் ஏற்கனவே போட்டிருந்தேன், இந்த லெவலை தொட்டுட்டு இப்போ கொஞ்சம் வீக்லி ஸ்டார்ட்டில் கொஞ்சம் அப் ட்ரெண்ட் வந்திருக்கு. ஸோ இது கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வாங்க ஆரம்பிக்கிங்க எஃப்சிஎஸ் சாஃப்ட் சொல்யூஷன் ஓகேங்களா. அதுக்கடுத்து இன்வென்ச்சர் க்ரோத்தும் ஒரு யூடர்ன் கொடுத்துருக்காங்க. ஸோ எனக்கு கேட்டிங்கன்னா இந்த இடத்துல தாண்டணும், 4.35 ரூபாய்க்கு மேலே இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் வாங்க ஆரம்பிங்க, 5 ரூபாய்க்கு மேலே வரும். ஏன்னா மறுபடியும் இந்த டார்கெட்லாம் மாற ஆரம்பிச்சிடும், நான் ஏற்கனவே கொடுத்த டார்கெட்டை நீங்கள் ஃபாலோ பண்ணணும்னு தேவையில்ல, மறுபடியும் இந்த டார்கெட் மாற ஆரம்பிச்சிடும் ஓகேங்களா. ஸோ இதுவும் நல்ல ரெண்டு ஜேபி பவரும் இப்போ கொஞ்சம் ஓரளவு யூடர்ன் கொடுத்துக்கிட்டு வருது. ஸோ இங்கே பாருங்கள், 2 வாரமாகவே ஒரு நல்ல யூடர்ன் தான் கொடுத்துக்கிட்டு இருக்குது ஜேபி பவர். சுசிலான் எனர்ஜி நான் வந்து 20 கொடுத்துருந்தேன். ஸோ நான் கொடுத்த நேரமாக என்னமோதெல்லாம் அணையிலேருந்து இறங்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இதுவும் கொஞ்சம் ஒரு தட்டி தடுமாறிக்கிட்டு தான் இருக்குது, பார்ப்போம். இது 12 ரூபாய்க்கு மேலே போனால் நல்லா அப் ட்ரெண்ட் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஸோ அது மாதிரி நீங்கள் என்னென்ன ஸ்டாக்ஸ் ஹோல்டிங்கில் போட்டிருக்கீங்களோ அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வாங்க ஆரம்பிச்சிருங்க. ட்ரைடென்ட் வந்து ஒரு நல்ல சான்ஸுங்க, மிஸ் பண்ணிடாதீங்க, இதை வாங்க ஆரம்பிங்க, கண்டிப்பாக இது ஏறும். ட்ரைடென்ட் எப்பயுமே லாங் டர்மாக கன்சிடர் பண்ணுங்கள், மறந்துடாதீங்க.
பண்ணுவீங்க, ஓகேங்களா? ஸோ அதுக்கடுத்து வேறு என்னென்ன ஸ்டாக்ஸ் இருக்குது, நிறைய ஸ்டாக்ஸ் இருக்குது, நீங்கள் கேட்டிருந்தீங்க. ஸோ நீங்கள் எல்லாமே நீங்கள் வாங்க ஆரம்பிச்சிடலாம். இப்போதைக்கு ஐடிசி வந்து இப்போ எல்லோரும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க என்ட்ரி எடுக்க சொல்லி. இந்த பாருங்கள், சரியான இந்த ஒரு வாரத்தில் மட்டும் 220 ரூபாயிலிருந்து 236 ரூபா வரையும் போயிருக்கு. என்னை கேட்டிங்கன்னா ஐடிசி வந்து 240க்கு மேலே போனால் சூப்பரான அப் ட்ரெண்ட் கொடுக்குங்க. ஏன்னா ஏற்கனவே 240க்கு மேலே போய் 280 வரையும் போகணும்னு எல்லோரும் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஒரு கரெக்ஷன்னால இறங்கிடுச்சு. இப்போ மறுபடியும் அதை வந்து பிரேக் பண்ணுறதுக்கு இந்த ஐடிசி வந்து ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கு, ஓகேங்களா? ஸோ நீங்கள் 240க்கு மேலே அந்த ஐடிசி மேலே போனால் இதை தாராளமாக இறங்கலாம், வாங்கலாம், ஓகேங்களா? ஸோ நான் கோல் இந்தியா 200 டார்கெட் கொடுத்துருந்தேன். ஸோ என்னோடய டார்கெட்டை நெருங்கினுச்சு, ஒரு ஐ திங்க் 197 வரையும் போணுச்சு. அதுக்கு என்னமோ அதுக்கப்புறம் என்னமோ தெரில ஒரு டவுன் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இங்கே பாருங்கள், இங்கே மறுபடியும் ஒரு டோஜி வந்திருக்கு. ஸோ இது நம்ம கோல் இந்தியா கொஞ்சம் ரிஸ்க் தான், கொஞ்சம் வெயிட் பண்ணணும். இது வந்து ஒரு கரெக்டான லெவலில் தான் வந்திருக்கு. நீங்கள் ஹோல்டில் போட்டிருந்தீங்கன்னா இன்னும் ஆவரேஜ் பண்ணாதீங்க. 180 இல்லை 190க்கு மேலே போனால் ஆவரேஜ் பண்ணலாம், கண்டிப்பாக ஆவரேஜ் பண்ணலாம். 200 230 வரையும் போகும். நான் கொடுத்த டார்கெட்டை நெருங்கிருச்சு, ஆனால் தொடலை. ஏன்னா நான் கொடுத்தது தான் தொடணும்னு இல்லை. மார்க்கெட்டில் என்ன வேணாலும் நடக்கும், யாராலும் வந்து ப்ரிடிக்ட் பண்ண முடியாது எப்பயுமே. ஸோ ஒரு எதிர்பார்க்கலாம், டெக்னிக்கல் இண்டிகேட்டரை வச்சு ஓகே இந்த அளவுக்கு போகணும்னு எதிர்பார்க்கலாம். ஸோ இதுவே எனக்கு வந்து ஒரு கப் அண்ட் ஹேண்டில் மாதிரி தான் ஃபார்ம் ஆயிருக்கு. பார்ப்போம், எப்படி இருந்தாலும் இது 177 மேலே கீழே இறங்கக்கூடாது. இறங்கிடுச்சுன்னா அது வேஸ்ட்டு, அந்த ஸ்டாக்ஸ் மறுபடியும் ஏறதுக்கு கஷ்டம், ஓகேங்களா? கோல் இந்தியாவோட நிலைமை அப்படி தான். எனக்கு தெரிஞ்சு ஐஎக்ஸ் நல்லா ஏறும்னு எதிர்பார்க்குறேங்க, நல்லா அடி ஆயிடுச்சு இந்த ஸ்டாக்கு. இப்போ நீங்கள் ஐஎக்ஸ்லேயும் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணலாம். ஐஎக்ஸ்லாம் சும்மா இல்லைங்க, தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட பயங்கரமான லெவலில் டைஅப் இருக்குது. சும்மா டிஎம்கே கவர்மெண்ட் வந்ததுக்கப்புறம் இது பயங்கரமாக ஏறும். இது யாரை ரன் பண்ணுறாங்கன்னு கூட தெரியாது, அந்தளவுக்கு மறைமுகமான வேலைகள்லாம் நடந்துகிட்ருக்கும்னு நினைக்கிறேன், எதிர்பார்க்குறேன், ஓகேங்களா? ஸோ அதுக்கடுத்து பாருங்கள், டாடா பவர் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். பாருங்கள், 1 2 3 தடவை இந்த லெவலில், 200 லெவலில் பிரேக் பண்ணவே முடியல. ஸோ இப்போ கொஞ்சம் அளவு அப் டைம் கொடுக்கு, கண்டிப்பாக 250க்கு மேலே போகும். இதை வந்து லாங் டேர்மாக கன்சிடர் பண்ணுங்கள் டாடா பவரை. ஸோ அதுக்கடுத்து நிறைய ஸ்டாக்ஸ் இருக்குது, நீங்கள் உங்களுக்கு எது ஹோல்டிங்கில் போட்டிருக்கீங்களோ அதெல்லாம் நீங்கள் வாங்க ஆரம்பிக்கலாம். புதுசாக வாங்க போகிறவங்க ஒரு நல்ல ஸ்டாக்ஸ், நான் என்னென்ன ஸ்டாக்ஸ் எஸ்ஐபியில் கொடுத்துருக்கணும் அந்த மாதிரி ஸ்டாக்ஸை வந்து நீங்கள் வாங்க ஆரம்பிக்கலாம். ஸோ நான் என்னென்ன இப்போதைக்கு போன வாரம் ஒரு இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோவில் எஸ்ஐபியில் ஒரு சில ஸ்டாக்ஸ் கொடுத்துருந்தேன். அதேமாதிரி இந்த வாரம் எஸ்ஐபி என்னென்ன ஸ்டாக்ஸ் இருக்குதுன்னு பார்க்கலாம். தீபக் ஃபெர்டிலைசர்ஸ், அதாவது உர சம்மந்தமான மெத்தனால்னால் அது சம்மந்தமான ஸ்டாக்ஸ், கரெக்டாக தெரில அது என்ன லிக்யூடுன்னு மறந்துட்டேனே. பெட்ரோலியம் தயாரிக்கிறான உண்டான ப்ராடக்ட் அது, ஓகேங்களா? அது சம்மந்தமான இதெல்லாம் ஏறப்போகுதுன்னு சொல்லி நிறைய நியூஸ் வந்திருக்கு. அதுபடி பார்த்திங்கன்னா இந்த சுகர் ஸ்டாக்ஸ்லாம் நீங்கள் நோட் பண்ணி வச்சுங்க. தீபக் ஃபெர்டிலைசர்லாம் சும்மா அருமையான ஸ்டாக்ஸுங்க. அது ஜிஎன்எஃப்எஸ்சி அந்த ஸ்டாக்ஸ் நல்ல ஸ்டாக்ஸ். இது மாதிரி சுகர் ஸ்டாக்ஸ் ஏதாவது வச்சுருந்தீங்கன்னா அதை எஸ்ஐபி மெத்தடில் வாங்க ஆரம்பிக்கிங்க, ஓகேங்களா? ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா முக்கியமான ஸ்டாக்ஸ் இந்த லேட்டன் வியூ சொல்ல மறந்துட்டேன். ஒரு ஐபிஓ ஆரம்பித்ததுக்கப்புறம் இது வந்து இறங்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இந்த ஸ்டாக்ஸ்லாம் நல்ல விலையில் கிடச்சிட்ருக்கு. கேபிஐடி நல்ல விலையில் இருக்குது, ஹெவல்ஸ் நல்ல, கிரீவஸ் காட்டன் நல்ல விலை, டாடா கெமிக்கல் நல்ல விலையில் இருக்குது, ஐடிசி சூப்பரான ரேட்டில் இருக்குது. இப்போ நீங்கள் நினச்சா அதை வாங்கலாம். இருங்க, லேட்டன் வியூ பார்த்துட்றேன், அது நான் நோட் பண்ணி வச்சுருந்தேன். சூப்பரான ஸ்டாக்ஸ், நல்லா பிரேக் அவுட் கொடுத்து இறங்கிருச்சு. ஆக்சுவலி சொல்ல போனால் இங்கே பாருங்கள், நான் வந்து ஏற்கனவே உள்ள பழைய வீடியோவில் சொன்னேன் இதை விட்டு இறங்கக்கூடாதுன்னு. அதே மாதிரி இறங்கிட்டு 363 தொட்டுட்டு இப்போ ஒரு குட்டிக்காரன் அடிக்க ட்ரை பண்ணியிருக்கு. நீங்கள் வாங்குறா இருந்தால் 460க்கு மேலே தான் வாங்கணும். சும்மா இப்போவே வாங்கி மாட்டிக்கிறாதீங்க லேட்டன் வீலாம். ஆனால் இது அருமையான ஸ்டாக்ஸ், நல்ல ரேஞ்சில் கிடக்கு. இந்த பாருங்கள், இந்த நான் நோட் பண்ணி வச்சுருக்கேன், இதுக்கு மேலே தான் போகணும். 460 ரூபாய்க்கு மேலே போனால் வாங்கு, அது வரையும் வாங்கவே வாங்காதீங்க. ஏன்னா இது வந்து ஐபிஓ ரீசெண்டாக வந்தனால இதோட டெக்னிக்கல் இது பண்ணுறது ரொம்ப கஷ்டம், அனலைஸ் பண்ணுறது, ஓகேங்களா? அதுக்கடுத்து வேறு என்ன, டாடா மோட்டர்ஸ் வந்து இப்போ அந்த சிப்பு ப்ராப்ளம் மறுபடியும் நிறையா இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால ாலையும் டிரான்ஸ்போர்ட் வந்து ரொம்ப அடியாகுது. யூகேலாம் பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் ரொம்ப ஸ்டாப் ஆகிருக்கு, இந்த போர்னாலையும் நிறைய இஷ்யூஸ் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. செமிகண்டக்டர் ப்ராப்ளம்லாம் நிறையா வந்துருச்சு, ரஷ்யாவிலேருந்து நிறையா வாங்குறாங்க. ஸோ அதெல்லாம் பேன் வந்தனால டாடா மோட்டர்ஸ் நல்ல கரெக்ஷனுக்கு வந்துருச்சு. ஆக்சுவலி சொல்லப்போனால் சூப்பர் ரேட்டில் இருந்துச்சு, 380 ரூபாயில் நீங்கள் இப்போ கூட வாங்க ஆரம்பிக்கலாம். வாங்கி கொஞ்சம் கொஞ்சமாக போடுங்க, ரொம்ப அதிகமாகலாம் வாங்காதீங்க. ஸோ அதுக்கடுத்து நான் டெலிகிராமில் போட்டிருந்தேன்னு நினைக்கிறேன், இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு பாரதி ஏர்டெல் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். டாடா கெமிக்கல்னு நினைக்கிறேன், டாடா கெமிக்கல் ஒரு ஃப்ளாக் பேட்டர்ன் வந்து க்ரியேட் ஆகிருந்துச்சுன்னு நினைக்கிறேன். டாடா கெமிக்கலாக டாடா மோட்டர்ஸ்னு தெரில. ஸோ ஒரு நல்ல அருமையான ட்ரெண்டை காமிச்சிக்கிட்டு இருந்துச்சு டாடா கெமிக்கலாக என்னென்னு தெரில. நான் வந்து டெலிகிராமில் போட்டிருந்தேன், ஐ திங்க் டாடா ஸ்டீல்னு நினைக்கிறேன், யா சாரி
டாடா ஸ்டீல் ஸ்டாக்ஸ். அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும், நான் ஒரு ஃப்ளாக் பேட்டர்ன் க்ரியேட் ஆகி ஒரு அப் ட்ரெண்ட் கொடுத்துருந்துச்சு. நான் அப்போவே சொல்லியிருந்தேன், இங்கே பாருங்கள், இங்கேருந்து இப்படி போணுச்சா, இப்படி போய் இப்படி வந்துட்டு இந்த தான் இது ஃப்ளாக் பேட்டர்ன் மாதிரி க்ரியேட் ஆகிட்டு சர்ன்னு ஒரு அப் ட்ரெண்ட் கொடுத்துச்சு ஒரே நாளில். இந்த இடத்துல நான் எதிர்பார்த்தேன் கண்டிப்பாக வந்து இது எகிரும்னு, அதே மாதிரி ஏற ஆரம்பிச்சிருச்சு. நீங்கள் பாருங்கள் எங்கே வரையும் போயிடுச்சு. ஸோ இன்னுமே வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், கரெக்ஷன்ஸ் வந்தால் வரும், அதுக்கப்புறம் வாங்க ஆரம்பிங்க, உடனே வாங்கிடாதீங்க. இப்போ 1300க்கு மேலேயே 2 நாளுக்கு மேலே தொடர்ந்து இருந்துச்சுன்னா வாங்கலாம், 350 400 வரையும் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது டாடா ஸ்டீலில். ஓகேங்களா, நான் வந்து ஆல்ரெடி என்னோடய ஹோல்டிங்கில் உள்ள ஸ்டாக்கெல்லாம் மைனஸில் இருந்துச்சு, ஸோ அதெல்லாம் நான் வாங்க ஆரம்பிச்சுட்டேன் இப்போவே. ஏன்னா எப்படி இருந்தாலும் இந்த இஷ்யூ போயிட்டே தான் இருக்கும். இந்த இது நம்ம அதுக்கு முன்னாடி நம்ம வந்து இப்போ நல்ல ரேட்டில் கிடைக்குது, அதெல்லாம் வாங்க ஆரம்பிச்சிடலாம்னு எனக்கு தோணுச்சு. ஸோ நான் அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக வாங்க ஆரம்பிச்சிட்டேன். நீங்களும் வாங்க ஆரம்பிங்க. நம்ம வந்து வீடியோ வந்து அடிக்கடி போட முடியல, ஏன்னா நானும் கொஞ்சம் பிஸியாக இருக்கேன், அதுவும் மார்க்கெட்டும் சரியில்லை. சும்மா தப்பான ஸ்டாக்ஸ்லாம் வீடியோக்காக எடுத்து உங்களுக்கு போட்டு நீங்கள் அதை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி எதுக்கு, அதெல்லாம் தேவையில்லை. நல்ல ஸ்டாக்கு நல்ல நேரத்தில் கிடச்சிச்சின்னா அப்போ நான் உங்களுக்கு வந்து நான் சொல்கிறேன், அப்போ இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுங்கள். இப்போதைக்கு நீங்கள் நல்ல ரேட்டில் தான் இருக்குது எல்லா ஸ்டாக்ஸும், நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வாங்குங்க. ஓகேங்களா, உங்களுக்கு ஒரு ஐடியா வந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இன்னும் மார்ச் 30th வரையும் என்னால் சொல்ல முடியாது, எனக்கு நான் கொஞ்சம் பிஸியாக தான் இருப்பேன். இடையில இடையில போடுறேன், லேர்னிங் வீடியோஸும் போடுறேன். ஓகேங்களா, நீங்களும் கொஞ்சம் சப்போர்ட் கொடுங்க. உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அன்டில் தென், தேங்க்யூ, பாய் பாய்.